குறிப்பிட்ட ஒரு நாள். இந்த நாளில் காலையிலேருந்து அதாவது அன்றைக்கி முழுமையாக யாருமே பேருந்தில் ஏறக்கூடாது, பேருந்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு அந்த பொது புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். புகழ்பெற்ற போராட்டமாக வரலாறில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கருப்பர்களுக்கான அந்த போராட்ட அமைப்பு இருக்கு பாருங்க, இந்த போராட்ட அமைப்பில் மூலயமாகவும் இந்த செய்தி அனைவரிடமும் பகிரப்படுகிறது. எல்லார்கிட்டையும் இந்த செய்தி பரவ விடப்பட்டு பல நோட்டீஸ்கள் அறிவிப்புகள்னு செய்யப்பட்டு டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது 1955 டிசம்பர் 5ஆம் தேதி இந்த பேருந்து புறக்கணிப்பு போராட்டத்தை மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இந்த பேருந்து புறக்கணிப்பு செஞ்சாக்கா இவங்க வந்துட்டு வழிக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த அட்லாண்டா மாகாணத்தில் மாண்ட்கோமரி அப்படிங்கிற அந்த நகரம் முழுக்க யார் வந்து பேருந்தில் அதிகமாக பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கருப்பர்கள். கிட்டத்தட்ட 75% மக்கள் கருப்பின மக்களாக இருப்பார்கள். அப்போ இத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பேருந்தை புறக்கணித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது மார்ட்டின் லூதர் கிங்க்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த டிசம்பர் 5ஆம் தேதி இந்த பேருந்து புறக்கணிப்பை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கருப்பர் மக்கள்கிட்ட இந்த செய்தி பரவ விட்டதுக்கு பிறகு மார்ட்டின் லூதர் கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க, காலங்காத்தால் எழுந்திருச்சு ரொம்ப படபடப்பாக இருக்கார். மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அவர் வந்து ஒரு கணிப்பு வச்சுருந்தார். எப்படி பார்த்தாலும் சில பேருக்கு ஆதரவு இருக்க தான் செய்யும், அதிகபட்சம் என்ன 60% மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார் இந்த லூத்தர். தன்னுடைய வீட்டு ஜன்னல் வாசல்லிருந்து பஸ் ஸ்டாப்பை பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல, ஒரு பேருந்து வருது அதில் உள்ள யாருமே இல்லை, ரெண்டே ரெண்டு வெள்ளையர்கள் மட்டுமே இருக்காங்க. மறுபடியும் காத்திருக்காரு, அடுத்த பேருந்து வருது அதுலேயும் காலியாகவே வருது. மறுபடியும் காத்திருக்காரு, அடுத்த பேருந்து வருது அதுலேயும் 2-3 பேர் தான் இருக்காங்க, அவர்களும் வெள்ளையர்களாக இருக்காங்க. இவரால் ஆர்வத்தை அடக்க முடியலை, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சுது. அப்படியே அந்த பேருந்து நிறுத்தம் முழுக்க பார்க்குறாரு. கருப்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நடந்து போகிறாங்க, சில பேர் லிஃப்ட் கேட்டு போகிறாங்க, சில பேர் சொந்த வாகனங்களில் அதிகமான மக்களை ஏற்றி கொண்டு போகிறாங்க. இவருக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷம் அதிகமாகி துள்ளி குதித்து ஓடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த நகரம் முழுக்க சுற்றுறாரு. ஒரே ஒரு கருப்பர் கூட பொது பேருந்தில் ஏறவே இல்லை, எல்லாருமே நடந்து போகிறாங்க. அடுத்தவங்க வாகனங்களில் லிஃப்ட் கேட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு சூழலை வந்து பார்க்குறாரு. 100% ஆதரவு இந்த இடத்தில் இந்த பேருந்து புறக்கணிப்பு போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறார் லூத்தர். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மளுடைய மக்கள் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு போராட்ட முன்னெடுப்பு வந்து செய்யறதுக்கு யாரும் இல்லை, இப்போ நம்மளுடைய இந்த வழிமுறை அவர்களுக்கு சரின்னு பட்டதுனால இது வந்து அவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது லூத்தர் அவர்களுக்கு புரியுது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் அடுத்தடுத்து முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சியை வந்து லூத்தர் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மக்கள் அனைவருக்கும் இதுக்கு முழுமையான தீர்வு காணப்படும் வரை பேருந்து புறக்கணிப்பை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அவர் நினைத்ததை விடவும் முழுமையான ஆதரவு அப்படியே நிலவுது. அடுத்த நாட்களுக்கு, அதாவது அடுத்த சில நாட்களை தாண்டி பல நாட்களாகுது, சில வாரங்களை தாண்டி பல வாரங்களாகுது, மாதங்கள் கிடைக்கிறது, ஒரே ஒரு கருப்பர் கூட பேருந்தில் கால் வைக்கலை. பேருந்து அந்த போக்குவரத்து முழுமையாக அந்த வருமானத்தில் அடி வாங்குது. 75% மக்களை புறக்கணித்தா அந்த பேருந்து நிர்வாகம் என்ன ஆகும்? இதனால் பணக்கார முதலாளிகளும் அந்த ஊர் நிர்வாகிகளும் மிகவும் கோபமடைகிறாங்க லூத்தர் மேலே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த அவங்களுக்கே உரிய ஒரு தந்திரத்தை கையாளுறாங்க. என்ன அப்படின்னா, லூதர் அவர்கள் வந்து அந்த கருப்பின மக்களுக்கான அந்த கூட்டமைப்புடைய தலைவராக இருக்காரு, இதனால தான் அந்த பிரச்சனை வருது, அவர் ரொம்ப மூர்க்கமாக எதிர்க்கிறாரு. அப்போ இவர் அந்த தலைமை பதவியிலிருந்து நீக்கிட்டா சரியாயிரும்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆட்களை உள்ளே இறக்குறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, என்னங்க ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் போய் தனித்தனியாக சந்திச்சு இந்த விஷ விதைகளை வந்து தூவுறது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணுறீங்க உங்கள் ஆளுங்களுக்காக, ஆனால் லூத்தர் திடீர்னு தலைவராகிட்டார், நீங்கள் தானே தலைவராக இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு பேசும்பொழுது இந்த விஷயம் லூத்தர் அவர்களுக்கு தெரிய வருது. அவர் மனசு வருத்தப்படுறாரு, யாராவது ஒருத்தர் போர்க்கொடி தூக்குனா கூட இந்த போராட்டம் வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிர்வாகிகளை ஒன்று கூட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறதா சொல்கிறாரு. ஆனால் அவர் நினச்சி பார்க்காத ஒரு ஆதரவு அந்த இடத்துல கிடைக்குது. ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் எழுந்திருத்து, நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் இந்த அமைப்புக்கு, இதனால் தான் இது மிகச்சரியான வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்குதுன்னும் போது லூத்தர் அவர்களால் இந்த சம்பவத்தை கொஞ்சம் கூட, அதாவது எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம்,
ஒட்டுமொத்த நிர்வாகிகளோட ஆதரவு அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இவனுங்க மண்டையை கழுவுறதுக்காக சில பேர் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ லூதர் அவர்கள் மிகச்சரியான ஒரு முன்னெடுப்பை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பேருந்து புறக்கணிப்பு எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க பல காவல்துறை அதிகாரிகள் வந்து உள்ளே நுழைஞ்சி கருப்பர்களை வந்து வேண்டா வெறுப்பாக பேருந்தில் ஏற்றணும்னு முடிவு பண்ணி போராட்ட காலத்துக்கு வந்தவங்களை வந்துட்டு அதாவது பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்கள்லாம் அடித்து சித்திரவதை பண்ணி பொய் வழக்கெல்லாம் போட்டு ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்துட்டு பெயில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து காவல்துறை வந்து செயல்பட்டுச்சு. அந்த நகர நிர்வாகம் வந்து இதுக்கு முழுமையான ஒரு உறுதுணையாக இருந்தது இந்த கொடூரமான செயல்களுக்கு. ஆனால் இந்த பேருந்து முதலாளிகளுக்கு ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னாக்க இத்தனை நாள் வெயில் காலம் இருந்தது, பனிக்காலம் இருந்தது, இவங்க வந்து நடந்து போயிட்டாங்க, அடுத்து மழை காலம் வருது, கண்டிப்பாக இவங்க பஸ்ஸில் ஏறுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா மிக பயங்கரமான அந்த மழைக்காலத்தில் முடிந்தவர்கள் பணிக்கு போனார்கள், முடியாதவர்கள் விடுமுறையில் இருந்தார்கள். ஒருவருடைய காலும் அந்த பேருந்து தடத்தில் பதிவாகவில்லை. இதனால் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போனாங்க அந்த நிர்வாகிகள். இப்போ மழைக்காலம் முடிஞ்சு அடுத்த பருவகாலமே தொடங்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் அந்த மக்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ என்ன தான் செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா நினைக்கணும். நல்லா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும். பல மாதங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்திருந்தாலும் கூட பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கவே இல்லை. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கான மக்களாக கூட அவர்களை வந்து இந்த வெள்ளையர்கள் அந்த நேரத்தில் மதிக்கலை. ஆனால் ஏகப்பட்ட அடி பொருளாதாரத்தில் வாங்கினதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் பொழுது அங்கே கருப்பின மக்களால் சொல்லப்படுது சில நிபந்தனைகள். பேருந்தில் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்படணும். கருப்பின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கருப்பினத்தை சேர்ந்த எங்கள் மக்களைத்தான் நீங்கள் வந்து ஓட்டுநராக நியமனம் செய்யணும். மற்ற ஓட்டுநர்களும் கருப்பின மக்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வைக்கப்பட்ட உடனே இது செய்தித்தாள்களெல்லாம் இந்த நிபந்தனைகள் பிரசுரமாகுது. ஏராளமான மக்கள் அதாவது கருப்பினத்தை சேராத வெள்ளை இன மக்கள் கூட இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. உலக நாடுகள் முழுக்க இந்த அறிக்கை செய்திகளாக வெளியிடும் பொழுது உலக நாட்டிலிருந்து பல அமைப்புகள் இந்த நிபந்தனை வந்து சரியானது அப்படின்னு ஆதரவு கொடுக்குது. ஒரு வழியாக வேறு வழி இல்லாமல் இந்த நிர்வாகம் இந்த கருப்பின மக்களுக்கு சம உரிமை கொடுத்தது. வேறு வழியே இல்லை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வழிமுறையை தீர்வாக ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அதாவது கருப்பின மக்களுக்கு சம உரிமையை கொடுத்தது அந்த மான்ட்கோமரி நிர்வாகம். கிட்டத்தட்ட 381 நாள் நடந்த இந்த பேருந்து புறக்கணிப்பு போராட்டம் இறுதியில் வெற்றியடைந்தது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்துடைய அடிப்படை அகிம்சை, அதாவது காந்தி மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த ரோல் மாடலை வச்சு தான் இந்த லூதர் அவர்கள் இந்த போராட்டத்தையே முன்னெடுக்கிறார். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும், இந்த போராட்டத்தில் இந்த கருப்பின மக்கள் எவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நினச்சி பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு வயதான ஒரு ஒரு மூதாட்டி ரொம்ப வயசானவங்க நடக்கிறதுக்கே கஷ்டம், அவங்களும் சாலையோரமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் கேட்குறாரு, இந்த வயசில் நீங்கள் ஏமா இப்படி கஷ்டப்பட்டு நடந்து போகணும், உள்ளே உட்காருங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அவரும் கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் கூப்பிடும் போது அந்த பாட்டியம்மா சொன்ன அந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் வந்து எனக்காக நடக்கலப்பா, என் பிள்ளைங்களுக்காக என் பேரனுங்களுக்காக நடக்கிறேன் அப்படின்னாங்க. அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் இந்த அகிம்சை வழி போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும் பொழுது அந்த மக்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக காந்தியை அறிந்து கொண்டார்கள். அதாவது ஆரம்ப நிலை போராட்டத்தில் அந்த மக்கள் வந்து என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் முன்னெடுக்கிற போராட்டம் இயேசு காட்டிய அன்பு வழியில் முன்னெடுக்கப்படுவதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் பிற்பாடு அந்த போராட்ட காலத்தில் ஒவ்வொரு முறையும் காந்தியை பற்றியும் அவருடைய போராட்டத்தை பற்றியும் லூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல அமெரிக்காவில் இருக்கும் ஒவ்வொரு கருப்பின மக்களின் வீடுகளிலும் காந்தியின் பேர் உச்சரிக்கப்பட்டது, அகிம்சை என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டது. காந்தி அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமானதுக்கு மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லணும். கிட்டத்தட்ட 1960களில் லூதர் அவர்கள் இந்தியாவுக்கும் வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அந்த நேரத்தில் வந்துட்டு காந்தி உயிரோடு இல்லை. அப்போ நேருவை சந்திக்கிறாங்க, இன்னும் பல தலைவர்கள்லாம் வந்துட்டு சந்தித்தாலும் கூட இந்த காந்தி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் அந்த மனிதரை பார்க்க வேண்டிய ஒரு ஆவல். ஆனால் அவர் இல்லை, அவருடைய நினைவிடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நினைவிடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப நேரம் அங்கே உட்கார்றாரு. அதே மாதிரி அவருடைய ஆசிரமம் காந்தி அவர்களின் ஆசிரமத்துக்கு போய் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து சிந்தனையில் ஆழ்ந்து போகிறார் லூதர் அவர்கள்.
அதன் பிற்பாடு லூத்தர் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பி இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். லூத்தர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு போராட்டங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நேரம் பத்தாது. அதுக்கினால இந்த பேருந்து புறக்கணிப்பு போராட்டமே நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டோம். ஆனால் இதை தவிர இன்னும் அதிகமான போராட்ட முறைகளை அவர் முன்னெடுத்திருந்தார். அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா தேவைப்படும் பொழுது அடுத்தடுத்த பதிவுகளையும் நாம் இவரை பற்றி செய்யறதுக்கு தயாராகவே இருக்கிறோம். ஆனால் இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மக்களின் உரிமைக்காக போராடி அந்த மக்களின் சமத்துவத்தை சமூக நீதியை நிலைநாட்டினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சில எதிரிகளையும் அவர் சம்பாதித்து கொண்டார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க ஜான் கென்னடி இருக்கார் பாருங்க, அமெரிக்காவில் அதிபராக இருந்து சுட்டு கொல்லப்பட்ட ஜான் கென்னடி அவர்கள் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவராக இருந்தார். ஜான் கென்னடி அவர்கள் அவர் வெள்ளை இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கு அவர் மிகவும் பிடிக்கும். இது போக ஜான் கென்னடி அவர்களுக்கு வந்துட்டு மிக நிச்சயமாக அந்த இன வேறுபாடு கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், ஜான் கென்னடி அவர்களுக்கு எந்த விதமான இனப்பாகுபாடும் கிடையாது. மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுதும் சரி, மற்ற கருப்பின மக்கள் பாதிக்கப்படும் போதும் சரி, அவர் வந்து துடிச்சு போயிடுவார். எப்படியாவது இந்த மக்களை வெளிக்கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு தான் அவரும் யோசிப்பார். அப்ப ஜான் கென்னடி அவர்களை வைத்து ஏராளமான சமூக நீதி சட்டங்களை மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஜான் கென்னடி அவர்களும் மகிழ்ச்சியாக அந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். ஆனால் ஒவ்வொரு சட்டமும் ஜான் கென்னடி அவர்கள் கொண்டு வரும் பொழுது அவரை மிகப்பெரிய அளவில் சவாலை சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு அதிபராக இருந்தும் கூட பெரிய தடைகளை எதிர்த்துத்தான் அந்த சட்டங்களை, சமூக நீதி சட்டங்களை அவரும் கொண்டு வர வேண்டி இருந்தது. ஒரு முறை ஜான் கென்னடி அவர்கள் சுடப்பட்டார், கொல்லப்பட்டார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சுட்டு கொல்லப்பட்ட உடனே இந்த செய்தி லூத்தர் அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அதிர்ந்து போய் தன்னுடைய மனைவி கிட்ட அவர் சொல்கிறாரு, எனக்கும் இப்படித்தான் நடக்கும், கண்டிப்பாக இப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கும் சுற்றி ஏராளமான எதிரிகள் இருந்தார்கள். வெள்ளையர்களுக்கு, அதாவது வெள்ளையர்களில் இருக்கிற அந்த மூர்க்கத்தனமான ஆரிய கொள்கை கொண்ட அந்த வெள்ளையர்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது லூத்தர் அவர்களை. ஏன்னா இவ்வளவு சாதனைகள் செய்து ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களை சமநிலைப்படுத்தினதுங்கிறது இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. 1964 வருடம் நோபல் பரிசை அமைதிக்கான ஒரு பரிசாக அவருக்கு இந்த உலகம் அளித்தது. உலகம் முழுவதும் ஏராளமான பாராட்டுகளுக்கிடையில் அந்த அமைதிக்கான நோபல் பரிசையும் நார்வே நாட்டில் பெற்றுக்கொண்டார் லூத்தர் அவர்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்தது அமெரிக்காவில். என்ன அப்படின்னு சொன்னாக்கா வியட்நாம் யுத்தம். நம்ம இன்னி வரைக்கும் அந்த வியட்நாம் யுத்தத்தை பற்றி பேசி கொண்டிருப்போம். அவ்வளோ பயங்கரமான ஒரு யுத்தம், ஒரு படுபயங்கரமான யுத்தத்தை, ஒரு பொய்யான ஒரு தகவலை அமெரிக்கா இந்த உலகிற்கு சொல்லி அந்த இடத்தில் யுத்தத்தை தொடங்கியது. அந்த யுத்தம் தொடங்கிய உடனே அந்த மக்கள், அந்த வியட்நாம் மக்கள் பிச்சைக்காரர்களாக மாறியிருந்தார்கள். மிகப்பெரிய பணக்காரர்களாக கோடி கோடியாக சொத்தை குவித்து வச்சிருந்தவங்க கூட அந்த ஒரு குண்டில் வந்துட்டு ஏழைகளாக மாறி போனாங்க. செய்தித்தாளில் தினம் அந்த செய்திகள் வந்து கொண்டே இருந்த வண்ணம் இருந்தது. கடைசியாக இந்த யுத்தத்துக்கு வந்துட்டு 1965 வருஷம் இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்துக்கு போகும்போது 50,000 இராணுவ வீரர்களை ஒன்று திரட்டி வியட்நாமுக்கு அனுப்பியது அமெரிக்கா. 2,400 கோடி டாலருக்கும் அதிகமான செலவை அந்த யுத்தத்தில் செய்து கொண்டிருந்தது அமெரிக்கா. பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த யுத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முதலாளித்துவத்துக்கான ஒரு யுத்தம். அந்த யுத்தம் எப்படி நின்னுது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஒரு 15 சிறுமி முழுவதுமாக ஆடை இல்லாமல் வீதியில் ஓடிக்கொண்டு மக்களோடு மக்களாக, மக்கள் எல்லோருமே நிர்வாணமாக தான் ஓடி வருவாங்க. அந்தளவுக்கு அந்த ஒன்றுமே இல்லாத பிச்சைக்கார மக்களாக வந்து போயிருந்தாங்க. அப்போ ஒரு 15 சிறுமி நிர்வாணமாக ஓடிய அந்த புகைப்படம் உலகம் முழுக்க இருக்கிற செய்தித்தாளில் வந்த உடனேயே ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்காவை கண்டனம் செஞ்சதுக்கு பிறகுதான் அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. ஆனால் மார்ட்டின் லூதர் கிங் ஆரம்பத்திலிருந்தே இந்த யுத்தத்துக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்து வெகுஜன மக்களை, அதாவது வெள்ளையர்கள் உட்பட, தனக்கு கீழே அவர் திரட்டிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராக உருவாயிருந்தார் மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள். வியட்நாமுக்கு எதிரான அந்த யுத்தத்துக்கு அவர் வந்து பிரச்சாரம் செய்து அரசுக்கு எதிராக அந்த மக்களை திரட்டிய பொழுது அரசாங்க அதிகாரிகள் அவருக்கு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆயுதம் செய்கிற அந்த முதலாளிகள் இருக்காங்க பாருங்கள், கம்பெனி முதலாளிகள், அவருக்கு மிகப்பெரிய எதிரியாக இந்த மார்ட்டின் லூதர் கிங் மாறிவிட்டார். அப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை மார்ட்டின் லூதர் கிங் செய்யும் பொழுது அரசு நிர்வாகிகளுக்கு இவரை பார்த்தா பிடிக்கலை, அதிகாரிகளுக்கு இவரை பார்த்தா பிடிக்கலை. எல்லாத்துக்கும் மேலே அந்த போருக்கு தயார் பண்ணுற ஆயுத நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்கு இந்த லூதர் கிங்கை பார்த்தா பிடிக்கலை. அமைதின்னு பேசிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு இவர் மேலே ரொம்பவும் கோபம் வந்தது. இந்த கோபம்
எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா 1965 அவர் கொலை செய்யப்பட்டதோடு முடிகிறது அவர் மீது இருந்த அந்த வன்மம். 1968 ஏப்ரல் 3 ஒரு போராட்ட காலத்துக்காக வர்றவர் அங்கே எங்கே போனாலும் ஹோட்டல்களில் தங்குவார். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அது கருப்பின மக்களுடைய ஹோட்டலாக இருந்தால் மட்டும்தான் தங்குவார் லூத்தர் அவர்கள், ஏன்னா பாதுகாப்புக்காக. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, லாரைன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் 2வது தளத்தில் ஒரு அறை எடுத்து தங்குறார் லூத்தர் அவர்கள். 3ஆம் தேதி அறை எடுத்து தங்குறார். ஆனால் அதே நாளில் அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஹோட்டலுக்கு எதிர் தரப்பில் இருக்கிற இன்னொரு ஹோட்டலில் அவனும் ரூம் எடுக்கிறான், அதே 2வது மாடியில். அந்த ரூமுக்கு எதிரில் இருக்கிற மாதிரியே இந்த ரூம் இருக்கிற மாதிரி அவன் பார்த்து, இந்த ரூம் தான் எனக்கு வேணும் அப்படின்ன உடனே அந்த ரூம் வந்து அந்த இளைஞனுக்கு கிடச்சிருது. அந்த இடத்துலேருந்து அந்த பாத்ரூம் ஜன்னல்லேருந்து பார்க்கும் பொழுது மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் உள்ளே தங்கியிருக்கிறது நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏப்ரல் 4ஆம் தேதி தன்னுடைய நண்பரோடு பேசிக்கொண்டு பால்கனியில் வந்து நிற்கிறாரு. இவன் துப்பாக்கியை வச்சு குறி பார்த்து சுட்டான், கழுத்தில் வந்து அடிக்கிது குண்டு, துடிதுடிச்சு இறந்து போனார் லூத்தர் அவர்கள். ஒரு மிகப்பெரிய சகாப்தம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சுட்ட இளைஞன் யாருன்னே தெரியாமல் காவல்துறை பல இடங்கள் தேடிச்சு. இதுக்கடையில் அந்த அமெரிக்கா முழுவதும் கலவரம் வெடிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டார் இந்த லூத்தர் அவர்கள். கருப்பின மக்களை தாண்டி வெள்ளையின மக்கள்கிட்டையும் அவர் மனசில் இடம் பிடிச்சிட்டார். வெள்ளையின மக்களும் கதறினாங்க, பல பேர் கதறினாங்க, பெரும்பாலான மக்கள் அழுதாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லா மக்களுடைய மனசுலையும் இடம் பிடித்து விட்டார் இந்த லூத்தர் அவர்கள். பல மாநிலங்களில் கலவரம் வெடித்து சிதறி அப்படியே தீப்பிடம்பாக எரியுது, கடைகள்லாம் எரியுது, வீடுகள்லாம் நொறுக்கப்படுது. அப்போ மிகவும் கஷ்டப்பட்டு தான் காவல்துறை இராணுவம் எல்லாம் இணைஞ்சு இந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் அந்த இளைஞன் யாருன்னு தெரியாமல் 2 மாதத்திற்கு அப்படியே மண்டை குடஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இளைஞன் தானாகவே வந்து சிக்கிறான். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு பயணமாகிறதுக்காக போலி பாஸ்போர்ட் மூலியமாக ஏர்போர்ட்டுக்கு வர்றான். அந்த போலி பாஸ்போர்ட்டை தெரிஞ்சு கொண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கும் பொழுது, காவல்துறை அந்த இளைஞனை விசாரிக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த இளைஞன் தான் அந்த மார்ட்டின் லூதர் கிங்கை கொன்றவன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிந்தது. அந்த இளைஞனின் பெயர் ஜேம்ஸ் ரே. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 1969 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது அந்த இளைஞனுக்கு அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனை என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, 99 வருடம் அவனுக்கு வந்து சிறை தண்டனை அப்படின்னு விதிக்கப்பட்டுச்சு. 1998 ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் அந்த இளைஞன் சிறைச்சாலையில் இருந்து அப்படியே மரணித்தும் போயிட்டான் வயசான நிலையில். நம்ம அந்த இளைஞனை விட்டுடுவோம், ஆனால் இன்றைக்கும் கூட அந்த மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லும் பொழுது பல பேருக்கு ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். வரலாறில் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையே நடத்தி முடிச்சிருக்கிறார் இந்த லூதர் அவர்கள். மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட மறுநாளே த ஓக்லாண்ட் ட்ரைபியூன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, அது மார்ட்டின் லூதர் கிங் சம்பந்தமான அறிக்கையை உருக்கமாக வெளியிட்டது. அப்போ அந்த தொடக்கம் எப்படி இருந்தது, அந்த கட்டுரையை தொடக்கம் அப்படின்னு சொன்னாக்கா, மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டு விட்டாலும் கூட அவரை மரியாதையோடு நினைத்து பார்க்கக்கூடிய கொஞ்சம் பேராவது என்னென்னைக்கும் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் வெறுமனே ஆத்ம பலத்தால் வரலாற்றையே புரட்டி போட்டவர் அப்படின்னு நெகிழ்ச்சியாக தன்னுடைய பதிவு வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஆக அகிம்சை அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதத்துடைய வலிமை என்ன அப்படிங்கிறது மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு கருப்பின மக்கள் முழுமையாக சமநிலைப்படுத்தப்பட்டு இருப்பதற்கு உண்மையான காரணம் அந்த அஸ்திவாரத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக மார்ட்டின் லூதர் கிங் தான் முன்னிலையில் இருக்கிறார். நிறைய பேர் வந்து பாடுபட்டிருக்காங்க, ஆனால் மிகப்பெரிய அளவில் எல்லா அந்த குடும்பம் தன்னுடைய சுய வாழ்க்கை அனைத்தையும் தியாகம் செய்து அந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேணும்னு முழுமையாக 24 மணி நேரமும் களத்தில் இறங்கி அதற்காகவே உயிரையும் கொடுத்திருக்கிறார் இந்த லூத்தர் அவர்கள். மிக நிச்சயமாக அந்த த ஆக்லாண்ட் ட்ரைபூன் பத்திரிகை சொன்னது உண்மைதான். என்னென்றைக்கும் அவருடைய அந்த நினைவுகளை சில பேர் தாங்கிக் கொண்டு தான் இருப்பார்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.